துளாராசி என்பர்களே நிறைய அசதிகள் இருக்கும், நிறைய விஷயங்கள்ல அப்புறம் பண்ணிப்போமே அப்புறம் பண்ணிப்போன காலை நேரத்தில் மத்தியானத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவேல், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படி எட்டா காரியத்திலும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். காலேஜ் சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமான சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும். சில நேரம் ரொம்ப நேரம் அந்த செல்ஃபோனையே வச்சு பார்த்துட்டே இருப்போம். குறிப்பாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெண்கள் இந்த செல்ஃபோனையே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கிறது அவங்களுடைய கவனம் ஒரு வகையில் இருந்தாலும் சில நேரங்களில் அது உடல் உபாதைகளை கொடுக்கும், கண்ணுக்குண்டான உபாதைகள் கொடுக்கும். இன்றைக்கி நிறையா பேர் கண்ணாடி போட்டுருக்கோம், அவளும் செல்ஃபோனை ரொம்ப நேரம் பார்த்துட்டுருக்க, இரவு நேரத்தில் பார்த்துட்டுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் ரொம்ப கவனத்தை ஈர்க்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாத்துக்கும் வெறும் இந்த ராசிக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே சரி. பிரயாணத்தின் போது பேசுகிறது, கவனத்தை முழுசாக அதில் செலுத்துறது, குடும்பத்தின் மேலே செலுத்தாமல் இருக்கிறது, இதெல்லாம் தவறு. இது துளாராசி மட்டும் இல்லை, எல்லா ராசிக்கும் சேர்ந்தது. அதனால் வழக்குகள் ஏதேனும் இருந்ததுன்னா வெற்றி பெறுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு, போட்டியில் நிச்சயம் ஜெயிக்கும். நிறையா விஷயங்களில் யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், அதன் மூலமாக அனுபவபூர்வமான வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்கள்.